வாயிலேயே பேசுவார்கள் அதை செய்ய மாட்டாங்க நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டு ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறப்ப வயிறுலாம் எரியுது நாலு வழி சாலை எட்டு வழி சாலை போட்டா எல்லா லைசன்ஸ் முடிஞ்சது ஆனா என்ன பண்றான் நீக்கி டோல் கேட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறான் வயிறு எரியுது நமக்கு அதான் உண்மை தமிழ்நாட்டுக்கு மட்டும் மட்டுமல்ல இந்தியா முழுக்க அவன் தான் தீர்மானிப்பான் ஆப்பிளுக்கு என்ன விளையாண்டு அவன் தான் தீர்மானிப்பான் நெல்லுக்கு என்ன விளையாண்டு அவன் தான் தீர்மானிப்பான் கோதுமைக்கு என்ன விளையாண்டு அவன்தான் தீர்மானிப்போம் பருப்பு அனு விளையட்டு சட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு அரசாங்கம் சொல்லி இருக்குது ஆனா எப்போ வேணாலும் நடைமுறைப்படுத்து நாளைக்கே நடைமுறைப்படுத்து அப்போது உச்சநீதிமன்றம் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களே அதனால நீங்க இருங்கன்னா மக்கள் போராடத்தால் நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க அதான் உண்மை போராட் நடக்கிறத வந்து போட்டி வச்சிருக்காங்க இல்லைன்னா இன்னைக்கு சே தமிழ்நாட்டு விவசாயிக்கு இலவச மின்சாரம் கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருட காலமாக போராட்டம் நடக்குது ஆனால் உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்லிருக்குனாக்க அதாவது அந்த வேளாண் சொல்லுங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த சூழலில் இந்த போராட்டம் எதுக்காக நடக்குது நடக்க வேண்டிய அவசியம் எங்கே இருந்து கேட்குறாங்கல்ல முதல்ல உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச என்பதே நமக்கு பொறுத்த வரைக்கும் உச்ச குடிமன்றம் தான் ஏன்னா ஏற்க சொல்றாங்க அதாவது இவர்களே விவசாய மீது காரேற்றுவது இவர்களே விவசாயிகளை சுட்டுக் கொள்வது இவர்களே இவர்களுடைய வாகனங்களுக்கு தீ வைப்பது ஏன் நடந்துடக்கூடாது எல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல

டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கிற ஒரு கொடூரத்தை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்பது விவசாயிகள் உயிர் வந்திருக்கிறார்கள் அது ஒரு பத்திரிகையாளர் உட்பட இது வந்து அஜயன் மிஸ்ரா அந்த அமைச்சரது தொடர்பு அவருடைய பையன் தொடர்பு இருக்காங்க பிரியா காந்தி பிரியா காந்தி கைது பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னாக்கா போராட்டம் அதாவது சட்டம் நடைமுறை இல்லாமல் இருக்கும்போது ஏன் போராடின்னு கேட்குறாங்க ஒரு சமூக செயல்பாட்டராக சுற்றுச்சூழல் செயல்பாட்டராக எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் வேளாண் சட்டத்தை எதிர்த்த போராட்டம் இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் மின்சார சட்டங்களை எதிர்த்த போராட்டம் கடந்த நவம்பரில் தொடங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓராண்டை நெருங்கி கொண்டிருக்குது இந்த போராட்டம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே பாரதிய ஜனதா அரசு அதானிக்காக அம்பானிக்காக மிகப்பெரிய அடக்குமுறை ஏவும் என்பதை நாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தோம் இது ஏதோ நாம் விஷயம் விஷயமல்ல இங்கே ஸ்டெர்லைட் வேதாந்தாவை எதிர்த்த போராட்டம் நடந்த பொழுது ஸ்டெர்லைட் சூட்டுக்கு பின்புலமாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்தார் அதுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலை அந்த சூடு வேதாந்தாவிற்காக திட்டமிட்டு தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவும் தூத்துக்குடி டிஐஜியாக இருந்த கவில்குமார் சரத்கரும் அரங்கேற்றம் செய்தார்கள் இது அப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மே இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் டெல்லியில் நடந்தது கண்ணு முன்னாடி நமக்கு எப்படி பார்த்தோம் அந்த கொரோனா காலத்தில் திட்டமிட்டு பட்ட பகலில் பத்திரிக்கையாளர்லாம் துரத்தி துரத்தி விரட்டி அடித்து அங்கே பலர் கொல்லப்பட்டார்கள் மித்ராசில் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்படுறாங்க அதற்காக போன பத்திரிக்கையாளர் கேரளாவை சேர்ந்த அந்த பார்த்துக்க முஸ்லீம் பத்திரிக்கையாளர் இன்னைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கார் தேசரோக இதுதான் நடைமுறை உத்தரப்பிரதேச அரசு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது ஒரு முதலமைச்சர் லக்கிம்பூர் போகிறதுக்கு அனுமதி கிடையாது பஞ்சாப் முதலமைச்சருக்கு அனுமதி கிடையாது சத்தீஸ்கர்க்கு அனுமதி கிடையாது அதாவது லக்கிம்பூர் என்பது லக்னோவிலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நீ லக்னோவில் இறங்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் இது நாரா சுடுகா இங்கே ஏற்ற சட்டா நீ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எங்கே போட்டிருக்க லக்கிம்பூரில் போட்டிருக்க லக்கிம்பூரில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கும் பொழுது அங்கே வந்தாங்கன்னா பண்ணு இப்போ நமக்கு கூடங்குளத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு போட்டிருந்தாங்க ஒரு நாள் அல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பிப்போ மார்ச் பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வரைக்கும் அங்கே தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி நாலு போட்டிருந்தாங்க ஆனால் திருநெல்வேலி வர்றதுக்கு யாருக்கு தடை கிடையாது நீ என்ன பண்ணுற லக்னோவில் ஃப்ளைட் இறங்கக்கூடாது ஹெலிகாப்டர் இறங்கக்கூடாதுன்னா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா அரசு என்ற கோரமுகம் ஃபாசிசித்தினுடைய கோர வடிவம் என்று நாறிக்கொண்டிருக்கிறது இவர்களை வரைக்கும் என்னது யாரும் உண்மைகளை பேசக்கூடாது யாரும் மக்களுக்காக போராடக்கூடாது மக்கள் போராட்டம் வெடிக்க கூடாது அம்பானிக்கு டெய்லி நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வருமானம் வரணும் அதானிக்கு டெய்லி ஆயிரத்தி ரெண்டு கோடி வருமானம் வரணும் நடக்குதா இல்லையா கொரோனா சோத்துக்கு வழி இல்லாமல் செத்து இருக்கிறோம் ஆனால் அதானிக்கு வருமானம் தினசரி அவ்வளவு ஆயிரத்தி ரெண்டு கோடி ரூபாய் அப்ப இந்த நாடு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது இங்கே வேதாந்தாவும் அம்பானியும் அதானியும் டாட்டாவும் பிர்லாவும் வாழ்றதுக்கு இந்த நாடா அவர்களுக்காக ஒரு ஆட்சியா அதெல்லாம் தாண்டி காரையேத்தி கொள்ற அளவுக்கு போகுதுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நாம் ஒரே விஷயத்தை பண்ணிக்கணும் போராட்டக்காரர்களை வன்முறைக்காளராக சித்தரிப்பது மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மத்திய துணை அமைச்சர் பேசுறது ஆமா நேரம் மேல மேலே ஏற்றி கொள்றாங்க அதற்கான எதிர்வனையா அல்லது அவர்களே பண்ணாங்களான்னு தெரியாது நாம் ஸ்டெர்லைட் போராட்டத்தை பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஸ்டெர்லைட் ஆலைக்குள்ள மக்கள் அமைதியா வர்றாங்க எதுக்கு அமைதியா கையில தண்ணி பாட்டலோட சோத்து போட்டத்தோட பிஸ்கட் போட்டத்தோட அமைதியாக உட்காந்து அரசாங்கிட்ட பேசிட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் நடத்தோண்டு வர்றாங்க என்ன பண்ணாங்க திட்டமிட்டு இவர்களே கலவரத்தை தூண்டி இவர்களே ஆள் வச்சு செட்டப் பண்ணி அதற்குள்ளே மக்கள் மேலே சூடு நடத்த வச்சு வாகனங்களை எரிக்க வச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த வழக்குக்காக அந்த மக்கள் போராடி கொண்டு இருக்காங்கள்ல தீ வைத்த ஒவ்வொருவரும் யார் என்று அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கோம் அந்த ஸ்டெர்லைட் அடியாட்களும் காவல்துறையும் எப்படி கைகோட்டு செய்யப்பட்டார் என்று காமிச்சோம்

தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் எங்களை எதிர்த்து யார் பேசினாலும் அது நேரு குடும்பமாக இருந்தாலும் சரி எளிய மக்களாக முகிலன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் எங்கள் சொல்லுக்கு நீ கட்டுப்பட வேண்டும் அதாவது திட்டம் அதைத்தான் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற பார்த்தாங்க ஆனால் எங்கள் மக்கள் விழிப்புணர்வு வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேயும் வங்காளத்திலையும் முறியடித்தாங்க ஆனால் மற்ற பகுதிகளில் எதிர்கட்சிகள் வலுவாக இல்லாதனால இவர்களுடைய ஆட்டம் உச்சபட்சத்தில் இருக்குது அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு உத்தரப்பிரதேசம் அப்போது அதற்கு முன்னாடி மிகப்பெரிய அளவிற்கு மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறது நீங்கள் ஒரு விஷயத்தை ஜோதிச்சு பார்க்கணும் குஜராத்தில் மோடி அதிகாரத்துக்கு வந்தாப்படி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே கோத்ரா சம்பவம் என்ற ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை யார் நடத்துகிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை ஒட்டின கலவர் நடந்தது அதை பற்றி சொன்னாங்களா அங்கிருந்த டிஜிபி எல்லாம் அங்கிருந்த டிஜிபி ஏடிஜிபி அத்தனை பேர் மோடி மூன்று நாள் எங்களை வாயை மூடிக்கொள்ள சொன்னார் கண்ணை மூடிக்கொள்ள சொன்னார்

கார்பரேட் கம்பெனிகளான அதானிக்கும் அம்பானிக்கும் வேதாந்தாவிற்கும் நாட்டின் வளங்களை திறந்து விடுவது என்ற கொள்கைக்காக எந்த எல்லைக்கும் போவதற்கும் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் தயாராக இருக்கிறது என்பதுதான் இதை காட்டுகிறது ஒரு வருட காலமாக போராட்டம் நடக்குது ஆனால் உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்லிட்டு இருக்குனாக்க

அது மட்டுமல்ல அங்கே இருப்பதில் ஒரே ஒருவர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரே ஒருவர் தான் எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவர் ஒரே ஒருவர் தான் முஸ்ல சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் இதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய நிலைமை அப்போ அந்த உச்ச நீதிமன்றம் நமக்கு நீதி கொடுக்கும் என்று நினைத்தால் அதில் நீட்டுக்கும் நீதி கிடைக்காது காவிரிக்கும் நீதி கிடைக்காது முல்லை பெரியாருக்கும் நீதி எந்த ஒன்றுக்கும் நமக்கு முறையான நீதி கிடைக்காது இதற்கு மட்டும் நீதி கிடைக்கும் என்று நாம் எப்படி பார்க்க முடியும் ஏனுங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சட்டத்தை இப்ப நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு அரசாங்கம் சொல்லியிருக்குது இருக்குது ஆனா எப்ப வேணாலும் நடைமுறைப்படுத்து நாளைக்கே நடைமுறைப்படுத்து அப்போ உச்ச நீதிமன்றம் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு அதனால நீங்க இருங்கன்னா மக்கள் போராட்டத்தால் நீங்க நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க அதானே உண்மை போராட்டம் நடக்கிறதுனால நீ வச்சிருக்காங்க இல்லைன்னா நிகழ்ச்ச தமிழ்நாட்டு விவசாயிக்கு இலவச மின்சாரம் கிடையாது இங்க நெல் குறைந்தபட்ச எந்த பொருளுக்கும் விலை நிர்ணயம் கிடையாது நெல் கொள்முதல் நிலையம் கிடையாது எல்லாத்துக்கும் அதானி அம்பானி வந்து உட்கார்ந்து இருப்பான் அதான் உண்மை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க அவன் தான் தீர்மானிப்பான் ஆப்பிளுக்கு என்ன விளையிட்டு அவன் தான் தீர்மானிப்பான் நெல்லுக்கு என்ன விளையிட்டு அவன் தீர்மானிப்பான் கோதுமைக்கு என்ன விளையிட்டு அவன் தான் தீர்மானிப்பான் பருப்பு என்ன விளையிட்டு அப்போ இவர்களுடைய முழு கட்டுப்பாட்டிற்கென்று இவர்கள் தான் நாடா இன்னைக்கு பெட்ரோல் நமக்கு தெரியும் உலகத்துடைய சர்வதேச மார்க்கெட்ல லிட்டருக்கு முப்பது ரூபாய் தான் இருக்குது எழுபது ரூபாய் என்னவா இருக்குது இவர்கள் போடக்கூடிய வரி இந்த அரசாங்கம் போடக்கூடிய வரி உண்மையா இல்லையா இப்படித்தான் ஒவ்வொன்றும் மாறு அப்போ இந்த மக்களுக்கு குறைந்தபட்ச நியாயத்தின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய சட்டத்தின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்காது கேட்கிறவன் பெட்ரோலுக்கு ஏன் ஜிஎஸ்டி கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்ட்டு கொண்டு வர்றாங்களா கொண்டு வர தான் அரசாங்கம் வாய்களையும் பேசுவார்கள் அதை செய்ய மாட்டாங்க நீ நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறப்ப வயிறுலாம் எரியுது நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையு போட்டா எல்லா லைசன்ஸும் முடிஞ்சது ஆனால் என்ன பண்றா இன்னைக்கு டோல் டோல்கேட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறா வைகரல இது நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநில உரிமையும் பறிக்கப்பட்டாச்சு மாட்டாச்சு வேளாண்மைங்கிறது யார் பொறுப்பு மாநில அரசாங்க பொறுப்பு மாநில அரசாங்க பொறுப்பில் இருக்கிற வேளாண்மையில் இவன் மூன்று அவசர சட்டங்களை கொண்டு வர்றான் மின்சார சட்டத்தை கொண்டு வராப்படி ஆனால் மாநில இருக்கிறதுக்கு வந்து மத்திய அரசுக்கு போடுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க மத்திய அரசு பொதுப்பட்டியலுக்கு போச்சுன்னா ரெண்டு தீர்மானிக்கலாம் ஆனா இவர்கள் திட்டமிட்டு மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து மாநிலத்தை பஞ்சாயத்து அதிகாரம் கூட இல்லாத அளவிற்கு பண்ணி முழுக்க முழுக்க இங்கே மாநிலம் என்பது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு மாநிலம் இருக்குது இந்த தேசிய இன உரிமைகள் எல்லாம் பறிப்பது இந்த தேசிய எங்களுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பது எல்லாத்தையும் டெல்லி தீர்மானிக்கணும் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அரசு இங்க என்ன பொம்மை அரசா இறையாண்மை இல்லாத அரசா மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு அடிமை அரசாக இருப்பதற்கு எல்லா மாநிலமும் தயார் பண்ணி கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் முழுக்க முழுக்க காங்கிரசும் அந்த வேலையை செய்தது உச்சபட்சமாக பாரதிய ஜனதா செய்து அது மட்டுமல்ல நீ தேசியம் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசா இருந்தா தானே நீ வந்து உரிமை கேட்கற உன்னை மூணா நாளா உடப்ப தமிழ்நாடா மூண நாளா உடப்போம் கேரளாவா ரெண்டாம் உடைப்போம் கர்நாடகமா ரெண்டாம் உடைப்போம் மராட்டியமா மூணாம் நாளாக உடைப்போம் வங்காளமா ஏழா எட்டு உடைப்பு சொல்லி தேசிய இனங்களையே அவர்களுக்குள் பிரிவினையை தூண்டி அவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தி அவர்களை பிளவுபடுத்தி மோத வைக்கின்ற வேலையை சாதியின் பெயரால் பகுதியினுடைய பெயரால் திட்டமிட்டு இந்திய அரசாக இருக்குது இது ஆர் எஸ் எஸ் கொள்கை அதை மறந்துவிட வேண்டாம் இங்கே பேசுவது சேதுராமனாக இருக்கலாம் இங்கே பேசுவது ராமதாஸாக இருக்கலாம் இங்கே பேசுவதே காவலரக்ட்சியா இருக்கலாம் ஆனா இது ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டம் யார் பேசினாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறார் என்பதுதான் பொருள் இங்கே தேசின ஒற்றுமையை சிதைக்க மக்கள் தமிழர்களாக மக்கள் மலையாளிகளாக மக்கள் கன்னடிகளாக வங்காளிகளாக மராட்டியர்களாக இருப்பதை பிளவுபடுத்துவதற்கான

இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது அதனால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வந்து போராட்ட திகாய் தலைமையில் வருதுன்னா போராட்டத்தை நசுக்கின்ற வேலையும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு பீகாரில் போராடவே விடுறதில்ல மத்திய பிரதேசத்துலேயும் அதுதான் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும் மக்கள் இங்கே நாம் கூடங்குளை சேர்த்து போராடணும் ஒரு நாள் அல்ல இது ஓராண்டு தான் அங்கே நாலாண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் பதினொன்றில் தொடங்கிய போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தொடர்ந்து ஏப்ரல் வரைக்கும் தொடர்ந்து நடந்தது ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் நடந்த போராட்டம் அது ஒம்பது கிராம மக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்து இன்னைக்குமே நாம் போனோம்னா டெல்லி வீதியில் போனோம்னா கூடம் தான் எங்கள் போராட்டத்துக்கு முன்மாதிரிங்கிறாங்க ஏன்னா அப்படி ஒரு வரலாறு தமிழ்நாடு படைச்சு காட்டி இருக்குது அது கவனத்திற்கு போவத பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அணுகுலையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கலாம் ஆனா மோடியுடைய ஊரில் வைக்க முடியலையே மித்தி விருதியில் மித்தி விருதியில் பத்து உலக அமைப்பதற்கான திட்டத்தை கையெழுத்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி அந்த திட்டம் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த திட்ட ஆந்திராவுக்கு கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கான விழிப்புணர்வு டெல்லியில் போராடி கொண்டு இருக்கின்ற விவசாயி அங்கே போராடினாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் தூண்டி கொண்டு இருக்கிறார்கள் நாம் இன்றைக்கி வீட்டுக்கு வந்து நூறு யூனிட் மின்சாரம் ஃப்ரீ விவசாயிக்கு இலவச மின்சாரம் இப்படி இருக்குதுன்னா அதே மாதிரி பவர் ரூமுக்கு இரநூறு யூனிட் ஃப்ரீனா சும்மா இல்லை இங்கே காலங்காலமாக ஆயு தொடங்கி எழுபது காலத்திலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்டோர் உயிரை கொடுத்து பெற்ற உரிமையினுடைய விளைவு இது விவசாயிக்கு எவனு பிச்சை போட வேண்டியது இல்லையே விவசாயி உலகத்துக்கு பூரா பிச்சை இருக்கிறவன் விவசாய பொருளுக்கு விலை நீ முறையாக நிர்ணயிச்சின்னா அவன் எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை இன்னைக்கு சாதாரண ஒரு பேப்பர் தயாரிக்கிறவ ஒரு பை அவன் அவங்களே தீர்மானிக்கிறான் ஆனால் விவசாயி தான் விளைவிக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது அதில் குறைந்தபட்ச விலை இருக்கிறத கூட என்ன பண்ணது இன்னைக்கு மோடி சர்க்கார் பிடுங்கி கொண்டிருக்குது இருக்குது அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம்